வணக்கம். நான் குயிக்கோ படத்துடைய டைரக்டர் டி அருள்செழியன். என்னுடைய முதல் படம், நான் வந்து கதை திரைக்கதை எழுதின படம் வந்து ஆண்டவன் கட்டளை. அந்த படம் வந்து இங்கேருந்து ஒருத்தன் வந்து லண்டனுக்கு போகிறத ட்ரை பண்ணுறான். அதில் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளை வச்சு நான் அந்த ஸ்கிரிப்ட் பண்ணியிருந்தேன். இந்த கதை எப்படின்னா வந்து சவுதி அரேபியாவில் ஒட்டகம் மேய்ச்சிருக்கக்கூடிய யோகிபாவுடைய அம்மா கிராமத்தில் அந்த கிழவி இறந்து போகிறாங்க. அந்த ஃப்யூனரலுக்கு வந்து ஃப்ரீசர் பாக்ஸ் எடுத்துகிட்டு விதார்த் யோகி பாபு வந்து விதார்த் தங்கராஜ் அவ அந்த கேரக்டர் வந்து அந்த ஊருக்கு வராரு. வந்தவர் அந்த ஊரில் லாக் ஆகிறாரு. ஒரு மூணு நாள் கழித்து வரக்கூடிய யோகி பாபு வந்து அந்த ஃப்ரீசரை வந்து தன் ஆத்தா குடியிருந்த கோயிலாக வந்து விலைக்கு வாங்கி அதை ஒரு புனித பொருள் மாதிரி இது பண்ணுறாரு. அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் எப்படி அவருடைய வாழ்க்கையில் வந்து மாற்றங்களை ஏற்படுத்திச்சு, அவருடைய நிறைவேறாத பழைய காதலை எப்படி சேர்த்து வச்சது அப்படின்றது தான் இந்த குயிக்கோ கதையில் நான் வந்து சொல்லியிருக்கேன். குயிக்கோ அப்படின்றது வந்து குடியிருந்த கோயில், அதோடைய ஒரு ஷார்ட் வெர்ஷன் தான் குயிக்கோ. அது ஒரு சவுண்டு எஃபெக்ட்டுக்காக, ஒரு சவுண்டு நல்லா இருக்கணும் அப்படின்னு நல்லா இருந்ததுனால குயிக்கோ அப்படின்னு வச்சுட்டேன் நான். இல்லை அது வந்து நான் வந்து இந்த ஃப்ரீசர் பாக்ஸ்னாலே ஒரு நம்ம வந்து ஒரு தேவைக்கு பயன்படுத்திட்டு தூக்கி வீசக்கூடிய ஒரு அருவறுப்பான ஒரு பொருள் மாதிரி தான் எல்லோரும் பார்ப்பாங்க. யாரும் அதை டட்டுன்னு தொடமாட்டாங்க. அப்போ நான் அதையே ஒரு தான் வந்து எங்கள் ஆத்தா குடியிருந்த கோயில், அதாவது அவனுடைய அம்மா பாசம் அந்தளவுக்கு ஒரு பெருசாக இருந்ததுனால தான் வந்து அந்த ஃப்ரீசர் பாக்ஸே ஒரு குடியிருந்த கோயிலாக கும்பிடுற அளவுக்கு போகிறான். அதனால் அந்த அது எனக்கு அந்த ஐடியா வித்தியாசமாக இருந்தது. அதனால் அந்த ட்ராவலிங், இந்த ஃப்ரீசர் பாக்ஸ் அந்த ஊருக்கு வர்றது, அப்புறம் அந்த ஊரில் அவன் கோயிலாக கும்பிட்றது, அப்புறம் அது காணாமல் போகிறது, அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் மூலமாகவே அவனுடைய காதல் நிறைவேறுது, இது எல்லாமே வந்து அந்த ஃப்ரீசர் பாக்ஸையே மையப்படுத்தி நடக்கக்கூடிய ஸ்கிரிப்ட் இது. எனக்கு அது வந்து இந்த ஃப்ரீசர் பாக்ஸுன்றது எனக்கு புதுமையாக இருந்ததுனால நான் அதை கண்டினியூ பண்ணேன். இல்லை அது வந்து குச்சி குச்சி கோத்தாகைய அந்த படத்தில் உள்ள ஒரு தும்பாசு ஆயேன்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டு வந்து சில ஷாருக் கான் கஜோல் அவங்களுக்கு ஒன்று டியூட் சாங். அது அந்த பாட்டு வந்து யோகி பாபுக்கு பண்ணால் நல்லாயிருக்கும் நான் ஃபீல் பண்ணனால ப்ரொடக்ஷனில் அதை ரைட்ஸ் வாங்கி கொடுத்தாங்க. அதை நம்ம படத்தில் யூஸ் பண்ணியிருக்கோம். படத்தில் வந்து விதார்த் வந்து ஹீரோ, வந்து யோகி பாபு வந்து அந்த மலையப்பன் கேரக்டராக பண்ணியிருக்காரு. அப்புறம் இளவரசனை வந்து ஒரு சண்முகம் அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து இந்த பிரியங்கா, மிக மிக வசத்தில் நடித்த பிரியங்கா, அப்புறம் துர்கா, இவங்கள்லாம் வந்து ரெண்டு ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் அந்த சர்பேட்டா படத்தில் நடித்த முத்துக்குமார் வந்து இதில் பண்பழகன் அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. இன்னும் சில சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. இல்லை நாங்கள் அது துபாய் அப்படின்றது சவுதியில் ஷூட் பண்ணோடனே நிறைய காட்சிகளில் ஒரு மாண்டேஜ் தான் அது. அதை நாங்கள் வந்து இங்கேயே எடுத்துட்டோம். எடுத்து கிராஃபிக்ஸ் மூலமாக க்ரீன் மேட்டில் எடுத்து கிராஃபிக்ஸில் அதை வந்து மேட்ச் பண்ணிடுவோம். இல்லை அந்த இஷ்யூக்குள்ளெல்லாம் போகலாம். இது ஒரு ஜாலியாக ஒரு ஃபியூனரல், ஒரு அம்மாவுடைய சாவில் என்னென்னலாம் கிராமத்தில் பண்ண முடியுமோ அதை வச்சு ஒரு காமெடியான ஒரு இதாக தான் பண்ணியிருக்கோம். இல்லை யோகி பாபு சார் பொறுத்தவரைக்கும் எப்படின்னா அவர் மாற்றுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து அவர் டெய்லி ஷூட்டிங் இருக்கும் அவருக்கு. மற்ற நடிகர்களுக்கும் அவருக்கு என்ன வித்தியாசம்னா அவருக்கு வந்து நிறைய ஷூட்டிங் இருக்கும், அவ்வளோ டிமாண்ட் இருக்குது அவருக்கு. இப்போ இன்றைக்கி விட்டால் நான் அவருக்கு தூங்கிறது கூட அவருக்கு வந்து நேரம் கிடைக்காது. அந்தளவுக்கு ஒரு பிஸியான ஆர்டிஸ்ட்டு. இப்போ போய் நம்ம ஒரு ஹேர் ஸ்டைலையோ இதையோ மாற்றணும்னு வைங்க, அடுத்த படத்தில் அது அடி வாங்கும். அதனால் வந்து நம்ம அவர் எப்படி இயல்பாக இருக்காரோ அப்படியே தான் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். இல்லை நான் முதல்ல வந்து ஃபிலிமில் சினிமாவில் ஊறி போன ஆள் கிடையாது. நான் வந்து ஒரு பத்திரிகையாளராக இருந்தேன். நீண்ட காலம் பத்திரிகையில் தான் ஒர்க் பண்ணேன், டெலிவிஷன்லலாம் ஒர்க் பண்ணேன். அதில் இருக்கும்போது வந்து ஆண்டவன் கட்டளை பண்ணேன். அடுத்த படத்துக்கு வந்து நான் வந்து ஒரு டக்குன்னு உடனே பண்ணி இது பண்ண மாதிரி பெரிய அளவில் முயற்சிகளும் உடனே உடனே பண்ணலை. நிதானமாக மெதுவாக நல்ல ஸ்கிரிப்ட் எழுதிட்டு பண்ணலாம் அப்படின்ட்டு தான் பண்ணேன். பட் அடுத்த படத்துக்கு இவ்வளோ லேட் பண்ண மாட்டேன், நான் உடனே பண்ணிடுவேன். ப்ரொடியூசர் வந்து அவர் அறிமுகப்படுத்தும் போது அவர் எனக்கு ஒரு பாட்டு ஒன்று, ஏ சிவப்படைன்ற ஒரு பாட்டு வந்து எனக்கு ரெக்கார்ட் பண்ணி எனக்கு காட்டினார். அது ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் நான் சொன்ன ஐடியாக்கெல்லாம் இது பண்ணி ரெண்டு மூணு மியூசிக் போட்டு காட்டினார். ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தனால நான் அவர் கூடயே ட்ராவல் பண்ணான்னு முடிவு பண்ணிட்டேன். இல்லை அப்படி இல்லை, நான் கதை எழுதும்போது வந்து மியூசிக் டைரக்டர்லாம் யாரும் முடிவு பண்ணலை. ஹீரோ அந்த மட்டும்தான் நான் முடிவு பண்ணேன். அதாவது ஹீரோ மீன்ஸ் அந்த யோகி பாபு கேரக்டரை மட்டும்தான் நான் முடிவு பண்ணேன். யோகி பாபு தான் இதுக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படின்ட்டு. மற்றபடி வேறு எந்த யாரையும் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கல. படத்தில் ஹீரோயின் இருக்காங்க, ரெண்டு ஹீரோயின் இருக்காங்க. எல்லாருக்குமே ஈக்குவலாக தான் இருக்கும். யாரும் இருந்தாலும் குறைச்சி இருந்தாலும் இதுன்னு இல்லை, கேரக்டராக தான் இருப்பாங்க எல்லாருமே. இதில் ஒரு ஹீரோயினுக்கு பாடல் காட்சிகள் நிறைய இருக்குது, அவங்களுக்கு டயலாக்கே கிடையாது. இன்னொரு ஹீரோயினுக்கு டயலாக் மட்டும்தான் இருக்கும், அவங்களுக்கு பாடல் காட்சி கிடையாது. அதில் இந்த படத்தில் உள்ள நிறைய கதாபாத்திரங்கள் நான் வந்து வாழ்க்கையில் சந்தித்தேன்.
இல்லை சம்பவங்கள் இல்லைன்னா பேப்பரில் படித்தது இது மாதிரி யதார்த்தமான கதாபாத்திரங்களை பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். இதை குறிப்பாக அந்த பண்பலகன்ற ஒரு கேரக்டர் இருக்கார், முத்துக்குமார் பண்ணியிருக்காரு, அந்த கேரக்டர்லாம் ரியல், அந்த சம்பவங்கள் எல்லாமே ரியலாக நான் வந்து வாழ்க்கையில் வந்து பார்த்த சம்பவங்கள் தான். அது மாதிரி இளவரசன் கேரக்டர் எல்லாமே நம்ம சமூகத்தில் அங்கங்கே பார்க்கக்கூடிய ஒரு கேரக்டர்களாக தான் இது இருக்கும். இல்லை இது ஒரு ஜாலியான படம், பார்த்தா வந்து எல்லாத்தையும் மறந்து ஒரு என்ஜாய் பண்ணிட்டு ஒரு ஃபன்னாக கேலி நையாண்டியல் நிறைஞ்ச ஒரு படமாக தான் இருக்கும், உங்களை சிரிக்க வைக்கும். இதில் வந்து நெகட்டிவான கதாபாத்திரங்கள் எதுவுமே படத்தில் கிடையாது, ஆபாச வசனங்களோ இல்லை வந்து பயங்கரமான அதிரடி காட்சிகளோ எதுவுமே கிடையாது. யதார்த்தமான மனிதர்கள் ஸ்பீடாக இருக்கும், ஆனால் அதே டைமில் மக்களோட கனெக்ட் பண்ணுறது மாதிரி இதில் உள்ள காட்சிகள் இருக்கும். குயிக்கோ படம் இப்போ தேட்டர்களில் ரிலீஸ் ஆகி ஓடிட்டுருக்கு, இந்த படத்தை நீங்கள் தேட்டர்களுக்கு போய் குடும்பத்தோடு பாருங்கள். இது யூ சர்டிஃபிகேட் படம். இந்த படம் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் நல்ல ஜாலியாகவும் நல்ல பொழுதுபோக்கு அம்சங்களோடையும் இருக்கும். கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்து நீங்கள் எனக்கு ஆதரவு தாருங்கள். நன்றி.